முதல்ல பாதி இங்கிட்டு இருந்தாரு, முழுசா சட்டையை கழிச்சு நிப்பாரு போல இருக்கு. அடுத்த வாரம்லாம் யாரா சங்கின்னு சொன்னது அண்ணனை, திருட்டு பையனுக்கு திருடன்னு சொன்னா பிடிக்காது, முட்டா பயலுக்கு முட்டாள்னு சொன்னா பிடிக்காது, இந்த சங்கி பயலுக்கு சங்கின்னு சொன்னா பிடிக்க மாட்டேங்குது. தேவக்காதாயா சங்கி, சங்கின்னு சொன்ன வச்சுக்க செருப்பு அப்படியும் இருக்கிற கடுப்பெல்லாம் எப்படி வேணாலும் காமிச்சுக்கோங்க, ஆனா உங்களை கடுப்பேத்தனம்ல அதுதான் எங்களுக்கு திருப்தியே. நீங்க காண்டாயி உங்க அண்ணன் சட்டையை கழிச்சுக்கிட்டாருல அதான் எங்களுக்கு திருப்தியே. ஆள் கூட இடத்துல பாத்துருச்சுன்னா குரங்கு குஷி ஆயிரும். அந்த குரங்கு என்ன பண்ணும், குதிக்கும், இந்த பக்கம் குதிக்கும், மேல போகும், வாழைப்பழம் வாங்கும், பிச்சை எடுக்கும், காசு காசு கொடுங்க காசு கொடுங்க, வீடு கொடுங்க வீடு கொடுங்க, சீச்சி காசு கொடுங்க காசு கொடுங்க அப்படின்னு பிச்சை எடுக்கும். அந்த குரங்குக்கு தெரியாது அது ஒரு டம்மி பீஸ்னு. நீங்க இதை அப்படியே எடுத்துட்டு போய் அந்த கதையோட ஒஃபிட்டப் பண்ணாதீங்க, சீமான் கதையோட, சரியா? இது குரங்கு கதை. கராத்தே கத்துக்கிட்ட என்ன ஆகும், பறந்து பறந்து ஜாக்கி ஜான் மாதிரி சண்டை போட போறாரா, இல்ல புரூஸ்லி மாதிரி கும்பு போட போறாரா, என்னவா இருக்கும்? நாங்கெல்லாம் புலி, சார்பட்ட பரம்பரையில்தான் டாடி சொல்லுவாரு, நீ புலி இல்லடா சளி அப்படின்னு. அது மாதிரி எனக்கு மைண்ட் வயசு ஓடிக்கிட்டு இருக்கு. உயிரோட இருக்கன்னா போய் ஓரமா உட்காந்துரு, போனது போறீங்க கையோட அந்த AK-97 தூக்கி டப டப டப்பு நாலு சிங்களால சுட்டமா வந்தமா நிற்காம என்னன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப உட்காந்துட்டு நான் சின்ன பையனா இருந்தேன், நான் குழந்தையா இருந்தேன், நான் குண்டு விளையாடிட்டு இருந்தேன். பிரபாகரன் காட்டுக்குள் போகும்போது 22 பேர் தான் இருந்தார்கள், கடைசியில் 50,000 மேல் அவருக்காக உயிரை விட்டார்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேச்சு இருக்குங்க, அந்த பேச்சை கேட்டால என்டர்டெயின்மெண்டா இருக்கும். அப்படியே திடீர்னு ஒரு புயல் வீசும், அப்படி ஒரு தென்றல் வீசும், ஒரு கண்ணீர் கதை இருக்கும், இப்படி மல்டிபிளா அந்த ரசம் இருக்கு பாருங்க, அந்த ரசம் இல்ல மிளகு ரசம், அந்த ரசம் இல்லங்க நவரசம், அது அப்படியே புளிஞ்சு கொடுக்குற ஒரு பேச்சு இருக்குங்க. அந்த பேச்சை கேட்டாலே அப்படி சும்மா அப்படி இருக்குமாக்கும், செம்ம என்டர்டெயின்மெண்ட். எனக்குலாம் பொழுது போகலன்னா அந்த பேச்சு தான் கேட்பேன். அப்படி யார் தமிழ்நாட்டுக்குள்ள அப்படியான ஒரு பேச்சு தரானா, கரெக்டா சொன்னீங்க, நம்ம அண்ணன் தான். நம்ம அண்ணா சீமா அப்படியே வர 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 அடுத்த கடத்துக்கு போறாரு. அது என்ன அடுத்த கடத்துக்கு, முதல்ல பாதி இருந்தாரு, முழுசா சட்டையை கழிச்சு நிப்பாரு போல இருக்கு. அடுத்த வாரம்லாம் தம்பிங்க தான் பாவம் உசாரா அண்ணனை பார்த்து பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்ற வேண்டுகோளை கட்சி நலன் கருதி நான் சொல்றேன், கேட்டுக்குங்க தம்பிங்களா. அதுல என்ன சிக்கல் அப்படின்னா, யாரா சங்கின்னு சொன்னது அண்ணனை, நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம், ஊரு போய ஊரா அண்ணனை சங்கின்னு தான் சொல்றாங்க. அண்ணன் ரொம்ப மனசு ஒடிஞ்சிட்டாரு போல இருக்கு, மனசை ஒடிஞ்சவரு இன்னைக்கு அதை அப்படியே வெடிச்சு வெளியே வருதுங்க. யாரா சங்கி, யாரா சங்கி, யாரா சங்கி. திருட்டு பயல்கிட்ட போய் டேய் திருடா அப்படின்னா அவன் முன்னாடி ஓடிக்கிட்டே திருடேன் 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 சொல்லிட்டே ஓடுவான், சரிங்களா? திருட்டு பையனுக்கு திருடேன்னு சொன்னா பிடிக்காது, முட்டா பயலுக்கு முட்டாள்னு சொன்னா பிடிக்காது, இந்த சங்கி பயலுக்கு சங்கின்னு சொன்னா பிடிக்க மாட்டேங்குது. நம்ம அண்ணனுக்கு வரலங்க, பொதுவா சொல்றேன், சங்கின்னு சொன்னா அப்படியே நீதாண்ட சங்கி, நீதாண்ட சங்கி, நீதாண்ட சங்கி. ரொம்ப மனசு பாதிக்கப்பட்டுச்சு போல இருக்கு அண்ணனுக்கு. அது பரவாயில்லைங்க, திமுக சங்கி பாருங்க, சாட்டை துறைமுகம் முருகனை 4 உள்ள வச்சுட்டு நாங்க போய் பிணை கேட்கிற போதெல்லாம் உள்ள வந்து கவர்மெண்ட் வழக்கறிஞர் நின்று அப்படி பேசினாரே, இன்னைக்கு நாளே நாள்ல அவர் வெளியே வர்றாரே. ஸோ அண்ணே, இதுக்கு தான் வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு பேசப்படாது, ஏன்னா உங்கள் தம்பிங்க தான் வாட்ஸ்அப் பார்த்துட்டு அம்பாட்டு வாந்தி எடுத்துட்டு கிடக்குறான்னா, நீங்களும் வாட்ஸ்அப் பார்த்துட்டு தான் வாந்தி எடுத்துட்டு கிடக்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, வாட்ஸ்அப் பார்க்குறத விட்டுட்டு குறைஞ்சபட்சம் டிவியில் நியூஸாவது நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அவங்க ஆளு அவங்க கட்சியோடைய நீதிபதி அவரை போய் நின்று அவரை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாரு, ஆனாலும் வெளியே வரலனே. ஏற்கனவே 2 கேஸில் உள்ளே இருக்காரா, இன்னைக்கும் 2-3 கேஸ் அவர் மேலே பழைய கேசஸ் எல்லாம் எடுத்து தூசி தட்டி தூசி தட்டி தூசி தட்டி மக்கள் கொண்டு போய் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க இதுவரையும் கம்ப்ளைண்ட் பார்க்கப்படலைன்னு கொண்டு போய் கவர்மெண்ட்டை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. எப்படி 50-100 ஆகும்னு நினைக்கிறேன் நானு, குறைஞ்சதும் ஒரு 30-40 ஆகும். அதனால அண்ணன் வருத்தப்பட வேண்டாம், சாட்டை துறைமுருகனுக்கு எதுவோ அதுவே இவருக்கும். சூத்திர சங்கிகளுக்கெல்லாம் இதான் குழப்பு, ஜீக்கள்லாம் நல்லா இருப்பாங்க. யார் ஜீக்கள் தலைவர்கள், அவங்களாம் நல்லா தான் இருப்பாங்க. இந்த கூடரன்ட்டு ஜால்ரா போடுற ஈக்கள் இருக்கு பாருங்க, இதுதான் அடி வாங்கியே சாகும், பல நேரம் விளக்குமாறு அடி கிடைக்கும் பாவங்களுக்கு. சரி, பரிதாபம் தான் நம்ம பட முடியும், எல்லாம் சங்கிதானே. இது பொம்பளைய பேசுது, அது ஊரவே பேசுது, இது உலகத்தை பேசுது, ரெண்டும் மாத்தி மாத்தி பேசுது, ரெண்டும் ஒண்ணுதானே. திடீர்னு கோபம் வந்த அண்ணன் என்ன பண்ணிவிட்டாருன்னா,
சங்கின் சொன்னு வச்சுக்க செருப்பு அப்படின்னு இந்த அண்ணன் செருப்பை எடுத்து காமிச்ச உடனே தம்பிகளுக்குலாம் ஒரே குஷி, ஏன்னு விசில் எடுத்து கை தட்டி பயங்கரமா வரவேற்பு பண்ணிருக்கிறாங்க. அதுலயும் சில சங்கி தம்பிகள் என்ன வேலை பார்த்துருக்குறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் இவரை உட்கார வச்சு குத்த வச்சு குத்து குத்துன்னு குத்தி தண்ணியில் நினைச்சு கிளிப்பு மாட்டுறோமோ கொடியில, அவருடைய ஃபோட்டோலாம் வரிசையாக போட்டு செருப்பு காமிச்சிருக்கு. நாங்கள் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைங்க, நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கங்க. அப்படி இல்லையா இருக்கிற கடுப்பெல்லாம் எப்படி வேணாலும் காமிச்சுக்கோங்க, ஆனால் உங்களை கடுப்பேற்றணும்ல அதுதான் எங்களுக்கு திருப்தியே. நீங்கள் காண்டாகி உங்கள் அண்ணன் சட்டையை கிழிச்சுக்கிட்டார்ல அதுதான் எங்களுக்கு திருப்தியே. நாங்கள் சங்கின்னு சொன்னதை தாங்க முடியாம உங்கள் அண்ணன் செருப்பை கலத்தி அநாகரிகமாக மேடையில் காட்ட முடிஞ்சல அதுதான் எங்களுக்கும் உங்களுக்கு மன அரசியல் வேறுபாடு. அதில் அண்ணன் இன்னொரு முக்கியமான இடத்த டச் பண்ணார், என்னவா நாயே நாயே நாயே, அண்ணன் எதிராளியில் சொல்கிறாரு, நாயே நீ என்னை பேசலைன்னா நாலு வீட்டில் உனக்கு சோறு கிடைக்காது நாயே. அப்படியாண்ணே ஆ நீ ஏன் பிச்சை எடுக்கிறேன்னு சொல்றியனே, உன்னை காமிச்சு சோறு போடுறதுன்னா என்னவா இருக்கும்? நம்ம ஊர்ல எல்லாம் குரங்காட்டிங்க குரங்காட்டிங்கன்னு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு குரங்கு சங்கிலியில கட்டி கையில வச்சுக்கிட்டு அதுக்கு தோள்பட்டையில வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆள் கூட இடத்துல பாத்துருச்சுன்னா குரங்கு குஷி ஆயிரும். அந்த குரங்கு என்ன பண்ணும், குதிக்கும், இந்த பக்கம் குதிக்கும், மேலே போகும், வாழைப்பழம் வாங்கும், பிச்சை எடுக்கும், காசு காசு கொடுங்க காசு கொடுங்க, வீடு கொடுங்க வீடு கொடுங்க, சீச்சி காசு கொடுங்க காசு கொடுங்க அப்படின்னு பிச்சை எடுக்கும். எடுத்துட்டு அப்புறம் அந்த குரங்கெல்லாம் பிடிச்சி தோலில் வச்சுக்கிட்டு அவர் போய் வாழைப்பழம்லாம் வாங்கி சாப்பிட்டு அந்த குரங்குக்கு ரெண்டு வாழைப்பழத்தை வாங்கி கொடுத்தோன்னு இந்த குரங்கு நினைச்சா, என் உழைப்பில் தான் என் யஜமானே தின்றார், என் உழைப்பு இல்லைன்னா என் யஜமானே பட்னியாக கடந்தே செத்துருவார் அப்படின்னு அந்த குரங்கு நினைச்சான். அந்த குரங்குக்கு தெரியாது அது ஒரு டம்மி பீஸ்னு. அந்த குரங்கை வச்சு ஆட்டினோம்னா ஊர்ல போற வரல செருப்ப கழட்டி அடிச்சு சந்தோஷப்படுறான் அப்படின்னு அந்த குரங்குக்கு தெரியாதுங்க. நீங்க இதை அப்படியே எடுத்துட்டு போய் அந்த கதையோட ஃபிட்டப் பண்ணாதீங்க, சீமான் கதையோட, சரியா? இது குரங்கு கதை. அண்ணன் என்ன சொன்னாரு, என்ன காமிச்சுதான் சோறு வாங்குறாங்க சோறு தின்றாங்க, அப்படியே குரங்கு கதையோட மேட்ச் ஆகுது. அவர் இளையர் சொல்லிட்டாராம், அவர் மேடம் சொல்றாரு, என் பொண்டாட்டி கூட சொன்னான். அவன் பேசிட்டு இருக்கிய கொஞ்சம் மரியாதையா பேச வேணாமா, இளையர்னா உங்களுக்கு என்ன அமுட்டு மப்பா அமுட்டு இலக்காரமா அப்படிலாம் பேசக்கூடாதுனே. அது மேடையில வச்சுக்கிட்டு அவன் பேசுறீங்க, அன்னி கயல் வழி பாவம் இல்லையா, அப்படிலாம் பேசக்கூடாது. மீண்டும் கராத்தே பயிற்சிக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாரோ, எதா இருக்கும் இது தண்டமா வீட்டுல உட்காந்து இருக்கு, இது வெளியே போய் எடுத்தவா செய்யலாம் அப்படின்னு சொல்லிருப்பாங்களா? இல்ல கராத்தே கத்துக்கிட்டா என்ன ஆகும், பறந்து பறந்து ஜாக்கி ஜான் மாதிரி சண்டை போட போறாரா, இல்ல புரூஸ்லி மாதிரி கும்பு போட போறாரா, என்னவா இருக்கும்? எதா இருந்தாலும் இளவு விளங்காத இளவா தான் இருக்கும். இதுல என்ன அண்ணா புதுசா பண்ண போறான்னு தெரியல. அவங்க ஒய்ஃப் வேற போ சொல்லிட்டாங்க போல இருக்கு. அதுல அண்ணன் வேற சொல்லிட்டாரு, நாலாம் புலி. ஒரு பேச்சிலேயே இம்முட்டி என்டர்டெயின்மெண்ட் இருந்தா என்னதான் ஜீருது நம்ம. நாங்கெல்லாம் புலி, சார்பட்டா பரம்பரையில தான் டாடி சொல்லுவாரு, நீ புலி இல்லடா சளி அப்படின்னு. அது மாதிரி எனக்கு மைண்ட் வைஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. பாவத்தை அவரு புலி அப்படின்னாரு. சரிண்ணே நீ புலியாருண்ணே, என்னண்ணே இப்ப பிரச்சனை அப்படின்னா, ஓங்கி அடிச்ச ஒன்றரை டன் வெயிட்ரா வெயிட்ரா வெயிட்ரான்றாரு. சினிமாக்காரங்க அரசியலுக்கு வந்தாலே இது ஒரு சிக்கலா இருக்கும், என்னவா அந்த வசனத்தை பூரா எடுத்து இங்க வச்சு அடிச்சுட்டு கிடக்குங்க. அதுதான் இங்க நடந்தது. அண்ணன் சொல்லிட்டாரு, ஓங்கி அடிச்சேன்னா வச்சுக்க பறந்துரும்டா அப்படின்னு. சார் நல்ல வேலை அண்ணனை கடுப்பேத்தாதீங்கடா, உயிரோட இருக்கன்னா போய் ஓரமா உட்காந்துரு. அண்ணன் எதிரி அடிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்து அடிச்சிடறவரு, ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்காரு. ஆனா அந்த திருவற்றியூர்ல எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கும் போது அண்ணன் மேடல் நின்னாரு, ஒருத்தன் கை கொடுக்குற மாதிரி வந்து படத்து நிறுத்துட்டான், பழான்னு போய் தடுமாறி விழ போனாரு. அப்புறம் வயசான காலத்துல பிள்ளைங்க எல்லாம் பிடிச்சி காப்பாத்தி அண்ணனை உட்கார வச்சாங்கன்னு வச்சுங்களே, எவன் வந்து கை கொடுக்குறியா எவன் இழுத்து போட வர்றானே அடையாளம் தெரியல. ஆனா இவர் கும்பு பழகுவாரு, அப்புறம் கராத்தே குஷ்பு சி குஷ்பு இல்ல கும்பு, அப்புறம் என்னடா அந்த தண்டாலு கிண்டாலு மல்யுத்தம் என்னென்னமோ சொல்றாரு, நல்லா வாயா இருக்கு. இந்த சினிமா வசனத்துக்காரங்களுக்கு ஒரு பெரிய மூளை அறிவு இருக்கும், அவங்க எழுதும் வசனம்லாம் சும்மா தெரியா இருக்கும். அப்படி அண்ணன் ஒரு வசன கருத்தாவா, அவருக்கே அவர் வசனம் எழுதுனாரு எப்படி இருக்கும், யாரோ ஒரு ஹீரோக்கு எழுதுன வசனமே தெரியா இருக்கும், அவருக்கே அவர் எழுதிக்கிட்டாருன்னா அடிச்சு பின்னி படல எடுக்குங்க. அப்படிதான் நம்ம அண்ணத்தை இன்னைக்கு வசனம் பூரா அடிச்சு விடுறாரு, நான் புலிடா ஓங்கி அடிச்சா ஒன்றரை டன் வெயிட்ரா அப்படின்னு அடிச்சிட்டு இருக்காரு. ஆ சும்மா சிரிப்பு காட்டாம ஓரமா போனேன், ஏன்னு எப்படி பண்ணிட்டு இருக்க, எதை பார்த்தாலும் அண்ணன் மூஞ்சிய தாண்டா போடுறாங்க, எனக்கு சம்மந்தமே இல்லாத போஸ்ல கூட அண்ணன் மூஞ்சிய போடுறாங்க, என்னத்த பண்றது. அந்த மூஞ்சிக்கு அப்படி ஒரு கலர் இருக்குனே, அந்த மூஞ்சிக்குல அவருக்கும் ஒரு கலர் இருக்கு பாருங்க.
அண்ணன் அப்படி அசிங்கப்படுத்திட்டாங்க இல்லையா? ஏதோ ஒரு ஒரு யூடியூப்ல போட்டீங்கன்னா அது ஒரு மரியாதையா இருக்கும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள? போர் நடக்கும் போது நம்மளால முடியலையா? வாய்ப்பு இல்ல. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ண அப்படின்னு கேக்குறானுங்க. நான் சின்ன பையனா இருந்தியா? சின்ன பையனா இருந்தேன். அண்ணனுக்கு இப்பயே 55 வயசு, 10 வருஷத்துக்கு முன்னாடி 45 வயசு. 45 வயசுல சின்ன பையனா இருந்தாருன்னா குண்டு விளையாண்டுட்டு பாரோ. 45 வயசுலயும் சின்ன பையனா இருந்தா ஓ கொஞ்சம் நாளாகும் புரிஞ்சுக்கிறதுக்கு, யோசிக்கிறதுக்கெல்லாம். பாவம் அண்ணன் ரொம்ப கஷ்டத்துல தான் வளர்ந்துருக்காரு. 45 வயசு சின்ன குழந்தைய பார்த்து எவன்டா கேட்டவன் கேள்வி, உனக்கு போருக்கு என்ன போறேன்னு. ஆனால் எனக்கு சந்தேகம்னே, 45 வயசு சின்ன பையனா இருக்கும்போது தலைவர் பிரபாகரனை போய் நீங்கள் சந்திச்சதா சொன்னீங்கல்ல, அங்கே போய் கறி இட்லி சாப்பிட்டேன், ஆமை கறியை ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன், இங்கே வந்து இது சாப்பிட்டேன் அது சாப்பிட்டேன், டமக்குன்னு அரிசி கப்பலில் போன் எதவோ கதை விட்டீங்களே. அதெல்லாம் அந்த 10 வருஷம் முன்னாடி தானே. இப்போ போனவர் போனது போகிறீங்க, கையோட அந்த AK-97 தூக்கி டப டப டப்படும் நாலு சிங்களாவில் சுட்டமா வந்தமான்னு இருக்காமல் என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ உட்காந்துட்டு நான் சின்ன பையனாக இருந்தேன், நான் குழந்தையாக இருந்தேன், நான் குண்டு விளையாடிட்டு இருந்தேன், நல்லாவான இருக்கு கேட்க? இல்லை உங்களுக்குலாம் இது அழகாக இருக்கான்னு நான் கேட்குறேன். ஆனால் கடைசியில் அண்ணன் ஒரு பாயிண்ட் பிடிச்சார் பாருங்க. என்ன பாயிண்ட் தெரியுமா? ஜீசஸ் 12 சீடர்களை தான் வைத்திருந்தார். இந்த 12 பேரை வச்சு உலகம் முழுவதும் தனக்கான அவருடைய கருத்தை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இந்த 12 சீடர்களும் ஏசத்த பிறகு 12 பேர் தான் உலகம் பூரா கொண்டு வந்து சேர்ந்தார். இப்போ அண்ணனுக்கு அடுத்து அன்னை சித்தாந்தத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன ஏசு கொஞ்சம் அப்புறம் நீ பாவனே, அவர் சாமானிய மக்களுக்காக பேசுறாருனே. இந்த உலகத்தினுடைய வரலாறை கட்டி அமைக்க பிறந்தவர் நீங்க, உங்களுக்கு 12 எல்லாம் பத்தாதனே. ஏனே ஒரு 25-30 தேத்தி விடுங்கண்ணே. ஆனால் என்ன பாவம், உங்களுக்கு உங்க கூட இருந்தவன் உசுரோடு இருக்கும்போதே எவனும் உங்க கூட இருக்க மாட்டுறாங்க. உங்கள் சித்தாந்தத்தை கொண்டு போய் சேர்க்கறதுலாம் ரொம்ப கஷ்டம்னே. ஏன்னா அவர் ஜீசஸ்னே, நீங்கள் சீமான்னே. பிரபாகரன் காட்டுக்குள் போகும்போது 22 பேர் தான் இருந்தார்கள். கடைசியில் 50,000 மேல் அவருக்காக உயிரை விட்டார்கள். ஏன்னா அவர் பிரபாகரன்னு, நீங்கள் சீமான்னு. வித்தியாசம் தெரியலையா? வரலாறு கொண்டு வந்து இங்கே நோண்டாதீங்கன்னு. அது வரலாறுனே, வரலாறுக்கு தெரியும் எது மக்களுக்கான வரலாறோ அதுதான் காலம் கடந்து மக்களால் கொண்டாடப்படும். யார் சுரண்டல்வாதி, யார் பிச்சை எடுக்கிறவன், யார் பிழைப்புவாதி, யார் சந்தர்ப்பவாதி என்பது வரலாறுக்கு தெரியும். வரலாறு தன் பிள்ளைகளை தத்தெடுக்கும், தற்குறிகளை இல்லை.